பார்த்தீங்கன்னா ஃபாயில் உள்ள கிராண்ட் எப்போ இருக்குது, சவுத் சைடில் இருக்குது. சவுத் சைடு வந்து இந்த பார்த்தீங்களா கேசரியா பில்டிங் ஒன்று, இது வந்து கேசரியா பில்டிங் டூ. இப்போறோம் இதில் வந்து இதில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேசரியா பில்டிங் ஒன்று. இதில் வந்து இந்த டஸ்ட்பின்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல இருக்குல்ல, இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்து ஸ்டெப்ஸில் ஏறி வந்தீங்க அப்படின்னா இந்த கடைக்கு வந்து வரலாம். எங்கே அப்படின்னா ஷாப் நம்பர் 29 அல்ஹம்ரா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். இந்த கடையில் வந்து இப்போ டாய்ஸ் வந்து புதுசாக அவைலபிலிட்டி வந்திருக்கு. டாய்ஸுக்கு வந்து என்னென்ன டாய்ஸ் இருக்குன்றது வந்து பாருங்கள். இது பார்த்தீங்களா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா, டாய்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க பார்த்தீங்களா. இதோட பாருங்க, இது வந்து ஒரு கேடி தான், வெறும் ஒரு கேடி. அதுக்கப்புறம் எவ்வளோ கேத்தனா பை, இதுவும் ஒரு கேடி, இது வந்து ஒரு கேடி. இது வந்து பறக்கும்ல, இந்த பறந்து இது வந்து ஒரு கேடி தான். இது இது வந்து சார்ஜிங், இந்த பவர் பேங்க்லேயும் போட்டு சார்ஜிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இதோட இது வந்து. அதுக்கப்புறம் இந்த கார் இருக்குல்ல பார்த்தீங்களா, சின்ன குழந்தைங்களை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கேடி தான் இது, ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் இந்த கன்னு இதுவும் ஒரு கேடி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து பபுள் வரும் இந்த இடத்துல, இந்த பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா இதில் வந்து சோப்பு நிறைய இருக்கும். இதில் வந்து ஊற்றிட்டு இது பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து அமுக்க அமுக்க பபுள் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பீச்சில் எல்லாம் மெரினா பீச்செல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு கேடி. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்களா உஸ்கா சாலு நெய்ய தாலு ஠ீக்கு, இதுவும் சுற்றி சுற்றி ஓடுறது தான். இது வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த வீல் வந்து வெளியில் வந்துடும், வெளியில் வந்துட்டு சுற்றி சுற்றி ஓடும். ஐஸ்கிரீம் ஓகே, மைக் சிங்கிங் வாலா சிங்கிங் மைக் மியூசிக் வாலா மைக் சாலு கரா சாலு பேட்டரி இல்லை. ஆ இதில் வந்து பேட்டரி இல்லைன்னு சொல்கிறார். இது வந்து இதுவும் ஒரு கேடி தான், இது வந்து சிங்கிங் மைக்கு, சின்ன குழந்தைங்களை வந்து வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாமல் இது வந்து பேட்டரி வந்து போடுற மாதிரி இருக்குது இது வந்து. அதுக்கப்புறம் இது வந்து பேட்டரி வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சார்ஜிங் பேட்டரி வந்து போட்டு யூஸ் பண்ணுறது. இது வந்து சார்ஜிங் பண்ணுறது வேணும் அப்படின்னா இதோட என்னோடய பழைய வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். இது வந்து கித்தனா ஒன் கேடி, இது வந்து ஒரு கேடி. நான் வந்து ஊருக்கு போகும்போது 1.5 கேடி வாங்கிட்டு போனேன். இது வந்து இப்போ வந்து கரண்ட்டு ப்ரைஸ் வந்து ஒரு கேடியில் இருக்குது ஓகே. அப்புறம் இது இந்த லைட் ஒன்று பார்த்தீங்களா, சார்ஜிங் லைட்டு எப்படி இருக்கு பாருங்க, சோலார். இது வந்து சோலாரில் இருக்குது, அவுட்டோருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தோட்டத்துலலாம் எடுத்துகிட்டு போயிட்டு லைட் இல்லை இந்த மாதிரி தோட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜிங் பண்ணே தேவையில்லை, இந்த மாதிரி மரத்தில் ஏதாவது கட்டி தொங்க விட்டோன்னா அது பாட்டுக்கு லைட் எரியும், சூப்பராக இருக்கு. அப்புறம் டைப்ஸ் சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் நீ உஸ்மே ஹோதா நீ தோ சோலார் தோனோ ஹோதா டூ ஆ டூ டூ சார்ஜிங் சோலார்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா டைப் சிலையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. பவர் பேங்க் மாதிரி இருக்குது, லைட்ஸ் எல்லாம் எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றது வந்து லைட்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு கேட் தான், இது வந்து நம்ம ஊரில் வந்து 400 வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கலர்ஸு. இது வந்து நம்ம ஊரில் வந்து 400 வரும். உஸ்கோ தொடக்குள்ள போய் உப்பருக்குள்ளோ பார்த்தீங்களா, இது வந்து லைட்டு, இது வந்து எமர்ஜென்சி லைட்டு. அதுக்கப்புறம் இதுலேயும் சோலார் இருக்குது, வித்து சோலார் இருக்குது இதுவும் ஒரு கேடி தான், 260 வரும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில். அதுக்கப்புறம் கீழேயும் ஒரு டார்ச் இருக்குது, மொத்தமாக 3 லைட் இருக்குது, டிஸ்கோ லைட்டு வித் டிஸ்கோ லைட்டு. ஆ 150 மீட்டர் 180 மீட்டர் வரைக்கும் ஒயர்லெஸ் பெல்லு. ஏ பாய் கேசா ஏக் பேட்டரி டாலனா வாலா ஏக் பேட்டரி டாலனா ஏ பேட்டரி இஸ்மே டூ பேட்டரி இஸ்மே இதன் லகானே கா 150 மீட்டர் ரேஞ்ச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு பேட்டரி போடணும், இதில் வந்து 2 பேட்டரி போடணும். போட்டிங்க அப்படின்னா 180 மீட்டர் வரைக்கும், இப்போ 3 ஃப்ளோர் வச்சுருக்கீங்கன்னா கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஈஸியாக வீட்டில் அந்த இது காலிங் பெல். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இன்னொன்று, அந்த சோலாரை வந்து மூடிட்டார் பார்த்தீங்களா, இந்த சுவிட்சு எதுவும் வளத்தில் இப்போ நான் வந்து செஞ்சு காட்டேன் பாருங்க. இந்த சோலார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோலாரை வந்து கை வச்சிட்டோம் அப்படின்னா லைட் வந்து எரியுது, லைட்டு இந்த சோலார் லைட்டு வால் லைட் பணக்காரங்க வீட்லலாம் இருக்கும். இது ஏபிள் போய் ஒரு கேடினா ஒன் கேடி இதுவும் ஒரு கேடி தான் பார்த்தீங்களா. இது வந்து வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈவினிங் டைமில் வந்து
சூரியன் மறைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஹான் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி இப்போ காட்டுக்குள்ளே இருக்க கோயிலெலாம் இதை வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இது வந்து பார்த்தீங்களா, இந்த சைக்கிள், இந்த சின்ன சின்ன பசங்களோட சைக்கிள் அந்த இதெல்லாம் மாட்டுற மாதிரி ரிவர்ஸ் லைட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு, ஏ ஃப்ரண்ட்டுக்கா பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரண்ட் லைட்டு, இது வந்து ரிவர்ஸ் லைட்டு, இது வந்து மாட்டுறதுக்கு உண்டான இதுவும் இருக்குது, இந்த கிளிப்பும் இருக்குது. எவ்வளோ எத்தனை? இதுவும் ஒரு கேடி தான். இது வந்து நம்ம ஊரில் இந்த கிளிப் வாங்கினீங்கனால அமேசான்லாம் ப்ரைஸ் வந்து செக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கேடி ஒரு கேடின்ற, இது வந்து 500 ரூபாய்க்கு கம்மியாக வராது. இது வந்து 260 ரூபா அவ்வளோதான் இப்போ உள்ள எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. அதுக்கப்புறம் மல்டிபின் சாக்கெட், இது பார்த்தீங்களா, ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டோடு இருக்குது. இது வந்து நம்ம இந்தியாவிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, மொத்தமாக 1, 2 அதுக்கப்புறம் 3, மொத்தம் 3 டைப் இருக்குது. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும், இந்திய உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூரோப்போட மேக், இதுவும் ஒரு கேடி தான். அதுக்கப்புறம் இந்த பால் வந்து நானே சின்ன வயசில் விளாண்டுருக்கேன். ஏ விளக்குதுண்ணே 2 பால் 1 கேடி பார்த்தீங்களா, இது வந்து அரைக்கேடி தான். இது வந்து அரைக்கேடி, இது வந்து சின்ன வயசில் நானே யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஜிக்னலாக இருக்கு பாருங்கள், இதை ஓங்கி அடிச்சுன்னா நல்லா இருக்கிறோம் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. கீழே போட்டோன்னே அந்த இது பாருங்கள், லைட் ஏரியா இது பாருங்கள். நைட் டைமில் பசங்களுக்கு வந்து நிறைய சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நெயில் பாலிஷு, அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு, அது இதுன்னுட்டு ஏகப்பட்ட திங்ஸ் வந்து வந்திருக்கு. கீ செயின், மொபைல், அதுக்கப்புறம் பவர் பேங்க்லே சோலார், அதுக்கப்புறம் எல்இடி உள்ளது, அதுக்கப்புறம் நெக் பேண்ட். இதில் பா ஏகேடிக்கா நெக் பேண்ட் இருக்கா இதா ரவி பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு கேடி. இந்த நெக் பேண்ட்லாம் வெறும் ஒரு கேடி தான். ஒரு கேடிக்கு எங்கேயாவது நெட் பேங்க் பேண்டு வந்து கிடைக்குமா? இதே நெக் பேண்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஒரு கடை வந்து காட்டுறேன் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டு வந்து வாங்கினான், 5 கேடி வாங்கினான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃப்ரெண்டு இதோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த கடையில் வந்து 5 கேடிக்கு வாங்கினான் இந்த கார். இந்த பில்டிங்குக்கும் அடுத்த பில்டிங்லாம் ஃபஸ்ட்டு கடை, இந்த வெளியில் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த கடையில் வந்து 5 கேடி வாங்கினேன் என்னோடய ஃப்ரெண்டு. 5 கேடி எங்கே இருக்குது, 1 கேடி எங்கே இருக்குது? 1500 ரூபா இங்கே இருக்குது, 250 ரூபா இங்கே இருக்குது. இதோட இது வந்து 1 கேடி. ஏபி 1 கேடி, இதுவும் 1 கேடி தான் பார்த்தீங்களா. ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகலாம், சூப்பராக இருக்குது. 1 கேடி ஏபி 1 கேடி ஒயர்லெஸ் ப்ளூடூத் காய்ஸ், இது பாருங்க, இதுவும் 1 கேடி. உஸ்காந்தர் ஏஐகா ஆ, இதுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து இது தான் இருக்கும், இந்த ஐஃபோன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. ஆனால் அந்த 1 கேடிக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட இது வந்திருக்கும். ஓகேவா, குவாலிட்டி வந்து 1 கேடிக்கு என்ன இருக்கோ அது தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு ப்ளூடூத் வந்து வாங்கியிருக்கேன், அது வந்து அதோடய ரிவ்யூ வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்கனவே அந்த லைட்டு வந்து நான் போட்டிருக்கேன் முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, ஷார்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, பெரிய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அந்த லைட்டு வந்து போட்டிருப்பேன். அதோட ஓவலா லைட்டுக்கு தானே ஓவலா மச்சிலிக்கா ஏ பார்த்தீங்களா, 3.5 கேடிக்கு இங்கே வச்சு வித்துட்டு இருக்காங்க. நான் இதுலேயே கொஞ்சம் சைஸ் வந்து இந்த ஓடி ஐடி வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், இந்த உருளை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் லைட்டு வந்து நான் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும், அது வந்து நான் வந்து 3.5 கேடிக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜஸ்ட்நகர சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் தேவையான, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்துருக்கு. இந்த தையல் மிஷின் உட்பட நிறைய திங்ஸ் இருக்குது. இது வந்து வீடியோ எடுத்தோன்னா 2 நாள் வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ திங்ஸ் இருக்குது. மொபைலோட ஸ்டாண்டு, இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, எல்லாமே வெரைட்டிஸ் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். ஏ கித்தனை கேடிக்கா பாய்? A2 கேடி. இது வந்து 2 கேடி தான். இது வந்து எமர்ஜென்சி லைட்டு, நல்ல கிளாரிட்டி. ஆ, இந்த இடத்துல கிளாரிட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து எமர்ஜென்சி லைட்டு, இது வந்து ஒர்த்து வந்து 2 கேடி. நல்லா இருக்குது காய்ஸ். அதுக்கப்புறம் டிசிலையும் இது பண்ணிக்கலாம், மொபைல்லையும் சார்ஜிங் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் பிளெண்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளெண்டர் இதுல வந்து சோலார் வாலா சோலார் உள்ளது, இது வந்து சோலார் இருக்கு, சார்ஜும் இருக்கு, ரெண்டு சைடும் இருக்கு பாத்தீங்களா, டபுள் சைடு 4 சைடு ரெண்டுமே இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து பாத்துருப்பீங்க, இங்க கோயத்துல வந்து
டெம்பரேச்சர் அதிகமானா இந்த ஜூஸ் மேக்கர் வந்து நிறைய பேர் ப்ராஜெக்ட்ல வேலை போகும்போது நானே தேடணும் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இது வந்து இங்க வந்து ரெண்டு கெட்டியில இருக்கு. அப்புறம் மிக்சி ஜார் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதெல்லாம் என்னோட பியூர் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த அந்த வீடியோவில் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிஸ்நகர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோயத்தில் கண்டினியூவாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் என்னோட பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய், தேங்க்யூ.